கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாலயத்திற்கு செல்வதற்கும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஏதாயிலும் சம்பந்தம் உண்டா என்று சொல்லி ஒருவர் கணக்கெடுத்து பார்த்தார். அதிலே தகப்பன்மார் ஒழுங்காக தேவாலயத்துக்கு சென்று பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவருடைய பிள்ளைகளிலே 92% உண்மையுள்ளவர்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தாயந்தையரையும் தாங்கள் பணியாற்றும் நிறுவனத்தையும் மதிக்கிறவர்களாக, சமுதாயத்தில் நற்பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தகப்பன் தேவாலயத்துக்கே வராமல் தாய் மட்டும் பக்தி உள்ளவளாக இருந்தால் 55% பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்களாக நல்லவர்களாக இருக்கின்றார்கள். தாய் தந்தையர் இருவருமே தேவாலயத்துக்கு வராமல் கர்த்தரை நேசிக்காமல் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால் வெறும் 6% பிள்ளைகள் மட்டுமே உண்மையுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். அப்படியானால் குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது தகப்பனாலே 92% பிள்ளைகளும் தாயினாலே 55% பிள்ளைகளும் ஒருவரும் இல்லை என்றால் 94% பிள்ளைகள் வீணாகவும் போகிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். அப்படியானால் கர்த்தரை அறியாத நாடுகளிலே அங்கே உண்மை என்றால் என்ன, அதன் விலை என்ன என்று கற்பிப்பவர்கள் இல்லை. எனவே 6% பேர் மட்டுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். சட்டத்திட்டங்களின் மூலமாக வரும் ஒடுக்கங்களுக்கு அவர்கள் கீழ்ப்புரிந்திருக்கின்றார்கள். உளமார்ந்த உண்மையை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. எப்படியாயிலும் சந்தோஷத்தை அடைந்துவிட வேண்டும் என்பதிலே தேவனை அறியாத தேசங்கள் மும்முரமாக இருக்கின்றன. உண்மை என்பது கடவுளோடு சம்பந்தப்பட்டது. கடவுளுக்கு பயப்படவில்லை என்றால் அவர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. சட்டங்கள் தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதில்லை. சமுதாயத்திலே நடந்து கொள்வதை வேண்டுமானால் ஓரளவு கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் ஒரு நாள் கடவுள் எல்லாவற்றுக்கும் நியாயந்திருக்க போகும்போது தேவனை அறியாத சந்ததிகள் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அதனை மாற்றமில்லை. ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்றால் தந்தைமார் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய் கற்பித்து சொல்ல வேண்டும். குடும்பமாக பிள்ளைகளை நாம் அரவணைத்து கர்த்தருடைய வழியிலே நடத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவகுமாரனை வளர்க்கும் பெற்றோர் அவர்கள் சிறு வயது முதல் தேவாலயத்துக்கு செல்லும் பழக்கம் உள்ளவர்கள். அவர்கள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதற்காக தேவகுமாரனை அவர்கள் தேவாலயத்துக்கு எடுத்து சென்றார்கள். ஆம், அது ஒரு பக்தியுள்ள குடும்பம். கர்த்தர் தமக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல குடும்பம் தேவகுமாரனை தனக்குள்ளே கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் ஸ்தாபித்து இந்த சமுதாயத்திலே பயனுள்ளவர்களாய் வாழ்ந்து நம்முடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.